கவிதை உண்டு. எல்லா மொழிகளிலும் கவிதை உண்டு. ஒரு மொழியே கவிதையாக இருக்கும் என்றால் அது நம் தாய்மொழி தமிழாகத்தான் இருக்க முடியும். அந்த தமிழுக்கு என் முதல் வணக்கம். அன்புக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் உள்ளிட்ட இந்த அவைக்கும் இவ்வளவு நேரம் ஆனாலும் பொறுமையோடு நாங்கள் இருக்கேன் அப்படி நண்பேண்டா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்க அத்தனை தமிழ் ரசிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பிரவீனா அவர்கள் பேசியதை கேட்ட உடனே யாரையாவது பார்ப்பாங்களாம், சித்தி உங்களை மாதிரியே பார்த்தேன் வாங்கலாம். இப்படி செம்ம கற்பனை பண்ணி பாருங்கள், உங்கள் வைஃப் கிட்டே போய், வைஃப் அவங்க என்ன பேர் வேணாக்கு, உந்த மாதிரியே ஒத்தி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் நிலைமை என்ன ஆகும்? இன்னொருத்தரை பார்த்ததை எவனும் ஒய்ஃப்கிட்ட சொல்ல மாட்டாமா? ஒரு பிள்ளை கலாச்சாரமா போச்சு, அக்காவும் இல்ல, அண்ணாவும் இல்ல, மாமனும் இல்ல, அத்தையும் இல்ல, தேவதை கூட எங்க சினிமா படம் ஏதோ எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. இவங்களை பார்த்தா எனக்கு மொத்தத்துல எப்படி சொல்லணும்னா, தூம்பிவிலி ட்ரெயின்லேருந்து அந்தேரி போனோம்னு வச்சுங்க, நல்ல பீக் அவர்ஸில் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், காலங்கத்தால் ஒரு 7:30-8 மணிக்கு கூட்டமே இல்லாத ஒரு ட்ரெயினில் நம்ம மட்டும் போகிற மாதிரி இருக்கிற கற்பனை எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்தது இவங்க பேசினது. நாங்கள் காரில் வந்தே கஷ்டப்படுறோம், நீங்கள் ட்ரெயினில் வேலை ஏற்று. உறவு நெருக்கம் இருந்தது, இன்று வசதி கொட்டி கிடக்கு, புற வாழ்க்கை வந்து நல்லா இருக்கு, ஆனா அக வாழ்க்கையில தோல்விய சஞ்சிட்டு இருக்காங்களேங்கிற அந்த வருத்தத்துல நாங்க பேசிட்டு இருக்கோம். வந்து என்னமோ கதை இழந்துட்டு போறாங்க. நடுவர்களே, சிம்பிளா நான் கேக்குறேன், நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரான்னு வச்சுங்களேன், அப்போலாம் எப்படி இருக்கும்? நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தபோது எப்படி இருக்கும்? அவர் என்ன வாங்கிட்டு வருவாருன்னு பாப்போம். இல்ல அது மட்டும் இல்ல, வீட்டுல இருந்து ஓடி வருவான், ஒரு ஒரு பொடி ஏனோ ஒரு சின்ன பொண்ணோ ஓடி வந்து, அம்மா மாமா வந்துட்டாங்க, இல்லைன்னா அம்மா அத்தை வந்துட்டாங்க. அம்மா இன்னைக்கு எப்படி இருக்கு, ஒரு மாமாவோ அத்தையோ வீட்டுக்கு வந்தா ரூமுக்குள்ள ஒட்டி இருக்காங்க பாருங்க, பேஸ்ட் மாதிரி ஒட்டி இருக்காங்களே, நம்ம பிள்ளைங்க பிச்சு எடுத்துட்டு வரலாம், வாடா மாமா வந்திருக்காங்க பாருடா அப்படின்னா வருவான். எப்படி வருவான் தெரியுமா? அந்த காலத்துல எல்லாம் ஒரு கடிகாரம் இருந்தது, இந்த குருவி வந்து அந்த அந்த நேரத்துக்கு வந்து எட்டி பார்த்துட்டு போகும், ஒரு மணினா ஒரு தடவை வந்து எட்டி பார்த்துட்டு போகும், ரெண்டுனா ரெண்டு தடவை, அது மாதிரி ஒரு மணிக்கு டக்குன்னு எட்டி பார்த்துட்டு டக்குன்னு உள்ள போயிடும். அது மாதிரி இவன் வருவான், வந்துட்டு ஹாய் அப்படின்னு ஒரு மொபைல் பார்த்துட்டு அப்படியே உள்ள போயிடுவான். இவங்க என்னமோ கதை விட்டுட்டு இருக்காங்க. பிள்ளைகள் பேசாமல் போய் வருவதால் அழிவது மொழி மட்டுமல்ல நடுவர் அவர்களே, உறவும் தான் என்பதை இவர்கள் நினைவு கொள்ள வேண்டும். எல்லா வசதியும் இருக்குங்க, ஆனா மத்தவங்களோட பேச நேரம் இல்ல. இந்த சம்சார சாகரம் போல இந்த இணையதள சாகரத்துல அந்த நெட்டுக்கு நேரம் அடிச்சு வலைக்குள்ள சிக்கி கொண்டு உண்மையான உறவை மறந்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனம். நேரம் எடுத்து தொடர்பு கொள்ளாட்டா தொடர்புகளை எப்படிங்க நேரம் வரும்? வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தோமோ இல்லையோ, வீட்டுக்கு ஒரு பிள்ளைய வளர்த்தோம், கொண்டு அமெரிக்காவுக்கு படிக்கவோ கல்யாணம் பண்ணியோ கொடுத்தோம், எட்டு திக்கும் சென்றுடுவீன் சொன்னதை நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு எட்டாத திக்குக்கு போயிட்டு அங்கேருந்து இங்க நம்மள கான்டாக்ட் பண்ணாம தொலை தொடர்புக்கு அப்பால் தொலை தொடர்புக்கு அப்பால்னு தொடர்பே இல்லாம போகக்கூடிய நிலைமை வந்துருமோங்கிற பயத்துல இருக்கோம் நாங்க. கல்யாணம் பண்ணாலும் அமெரிக்கா காரிய கேட்டிக்கிறான். ஆமா, தொழில்நுட்பம் எளிதாக புரிந்த இந்த காலகட்டத்தில் வந்து மனநுட்பம் புரியறது இல்லை நடுவர் அவர்களே. இன்னைக்கு எப்படி இருக்கு, நான் கூரை இல்லாத ஓடு, கழுவி இல்லாத வீடு, கீரை இல்லாத சோறுன்னு ஆகி போச்சு இன்னைக்கு நாகரிகம். ஒரு காலத்தில் அத்தை தாத்தா பாட்டி வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம். போய் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க காலத்தை அந்த வெக்கேஷன் முடியற காலத்தில் அங்கிருந்து வரமாட்டோம் நம்ம, அழுது அடம் பிடிச்சி இன்னும் ஒரு 4 நாள் இருக்கலாங்கிற மாதிரி இருந்துட்டு வருவோம். இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு பாருங்க, டேய் வாடா மாமா வீட்டுக்கு போகலாம் வெக்கேஷனுக்குன்னு. அவன் வந்து அதை அவர் இந்த அந்த சொன்னார்ல அப்படி பார்ப்பான் அப்படியே, ஆமா மாமா வீட்டுக்கு, உனக்கு உலகத்துல வேற இடமே தெரியாதா, ஒரு சுவிட்சர்லாந்து போகமாட்டியா, ஒரு சிங்கப்பூர் போகமாட்டியா, இப்படிதான் போவியாம்பா. அது மாத்திரம் இல்ல, ஒரு காது குத்து ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணத்துக்கு எதுக்காவது வராங்களா? வரவே மாட்டாங்க. நமக்கு ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க, யாரோட கல்யாணம், உனக்கு என்ன சொந்தம், எவ்வளவு தூரம், அதெல்லாம் போச்சுன்னா கூட இந்த பொண்ணுங்க என்ன தெரியுமா பண்ணும், எனக்கு ட்ரெஸ் இல்லை அந்த கல்யாணத்துக்கு போடுறது, ஏன்னா ஏற்கனவே போட்ட ட்ரெஸ் போட்டோல நிறைய வந்துச்சு, அதனால புது ட்ரெஸ் எடுத்துக்கூட நம்ம போலாம். இத்தனை எல்லாம் நடக்குது, இது தெரியல உங்களுக்கு. அதாவது 300 ரூபா
மொய் அது பெரியவங்களோடது பசங்களுக்கு அது இந்த மொய் 3000 ரூபாய் earlier we carry values to inspire others now they carry valuables to impress others ரொம்ப பெரியவர் சார் ஒருத்தர் நாங்க போய் ஒரு ஹோம்ல பார்த்தோம் அவர் சொன்னார் நான் நல்லா சம்பாதிச்சுட்டு வந்தேம்மா இப்போ என் ரெண்டு பசங்களும் அமெரிக்காவில் இருக்காங்க கிறிஸ்மஸுக்கு அங்கே வந்து என்னால் அவங்களுக்கு வந்து என்னை பார்த்துக்க முடியல நான் இங்கே வந்து ஹோமில் என்னை சேர்த்துட்டாங்க இப்போ ஒரு கிறிஸ்மஸ் ஒரு பண்டிகைன்னு வருதுன்னா அங்கேருந்து வந்து எனக்கு அந்த குழந்தைங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்போ வீடியோ காலில் காட்டி தரேங்கிறாங்க நம்மளோட அந்த டைம் ஜோன் டிஃப்ரென்ஸில் நாங்கள் பண்ணும்போது அவங்க தூங்குறாங்க அவங்க பண்ணலான்னு நினைக்கும் போது நம்ம தூங்குறோம் கடைசியில் என்ன ஆகுனா என்றைக்கோ ஒரு நாளைக்கு மின்னல் மாதிரி அந்த குழந்தைங்க வந்துட்டு போகும் அந்த ஸ்க்ரீனை பார்த்து முத்தம் விட்டுட்டு ஸ்பரிசத்தினால கிடைக்கிற அந்த உன்னதமான உணர்வை இழந்துட்டு தொடுதுறையை தடவி கொண்டு இருக்கிற பெருமை தான் இந்த காலத்து பெரியவர்களுக்கு அமைந்ததுன்னு நாங்கள் சொல்கிறோம் குழந்தைகள் தினம் கொண்டாடுறோம் குழந்தைகளை கொண்டாடுறோமா யோசிச்சு பாருங்க பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி பல அம்மாக்கள் என்ன பண்ணுறோம் டிஃபனை வச்சு கொடுக்குறோம் டே பாதாம் பருப்பு கட்லெட் வச்சுருக்கேன் நீ பாட்டுக்கு எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு பே பேன்னு உட்காந்துருக்காத நீயே தின்னுட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கடைசியில் நம்ம அதே மாதிரி சின்ன குழந்தையாக இருக்கும்போது நமக்கு அவங்கள பார்க்க நேரம் இல்லை அப்போ இந்த மொபைலை தூக்கி கையில் கொடுத்துட்டு இருந்தா வாய் மூடிட்டு உட்காருன்னு நல்லா காட்டி சோறு ஊட்டினதுலாம் போயிடுச்சு மொபைலை தூக்கி கையில் கொடுத்துட்டு அவன் வாயை அடைச்சிட்டோம் ஒரு 5 வருஷம் கழிச்சு அவன் அதுக்குள்ளேயே மூழ்கி சிக்கி இருக்கும்போது எப்போ பாரு மொபைல்லே இருக்கேன்னு அவனையும் திட்டும்போது எப்படிங்க உறவு வளரும் சார் இன்னைக்கு ஷேரிங் அப்படிங்கிறதுலாம் ஃபேஸ்புக்கோடு நின்று போச்சு சார் ஃபேஸ்புக்கில் பார்க்க தெரிஞ்சு அவங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க தெரியலையேங்கிறதா எங்களுடைய பெரிய வருத்தமாக இருக்கு கல்யாணம் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா என்ன பாடு தெரியுமா நீங்கள் சொன்னீங்க மேக்கப் அந்த செலவில் அதெல்லாம் தவிர இன்னும் காலகட்டத்தில் பையனோ பொண்ணோ வி டோன்ட் வாண்ட் டு கெட் மேரிட் அப்படிங்கிறான் ரொம்ப ஈஸியாக அதை விட என்ன சொல்லுதுமா நான் முரட்டு சிங்கிள்னு வேற ஸ்டேட்டஸ் போடுறேன் தெரியும் அட லூசு பயலே உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கல அது இல்லாமல் நீ என்னடா முரட்டு சிங்கிள்னு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன்னு கேட்கலாம் போல தோணுது லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பும் டைவர்ஸும் இன்னைக்கு பெருகி கொண்டு இருக்கிற காரணம் என்ன உறவு வலுவடைந்ததாலா அதுக்கு அந்த எழுதுற அணியினர் பதில் சொல்லணும் ஒரு கவிதை சொன்னாங்க பள்ளியிலிருந்து வரும் குழந்தைகளை எதிர்பார்த்தது இரண்டே பேர் யார் தெரியுமா ஒன்று நாய்க்குட்டி இன்னொன்று ஒத்தையா பூத்துருக்கிற ஒரு ரோஜா தொடி அப்படின்னு சொல்கிறோன்னாக்கா அந்த நிலைமையில தான் இன்னைக்கு இந்த குழந்தைகள் இருக்கு 15 சர்வதேச குடும்ப தினம்னு அது அறிவித்தாங்க குடும்ப தினங்களை கொண்டாடுறோம் குடும்பத்தை கொண்டாடுறோமா தான் நாங்கள் கேட்குறோம் உங்களை 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொன்ன வரைக்கும் மகிழ்ச்சி இருந்தது ஆனால் நாம் இருவர் அப்புறம் நமக்கு இருவர்னு ஆச்சு அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு ஆச்சு நாம் இருவர் நமக்கே இன்னொருவர் அப்படிங்கிற போயிடுச்சு இப்போ எப்படி இருக்குன்னா நான் சிங்கிளாக தான் இருப்பேன் போடா அப்படின்னு ஒரு டிஷர்ட்டை மாட்டிட்டு போகிறாங்க அப்போது கல்யாணங்களே இந்த நிலைமையில் போயிட்டுருக்குன்னா எங்கேருந்து வரும் குடும்ப உறவுகள் மனிதனுக்கு இயந்திரம் என்ற நிலை மாறி மனிதனே இயந்திரமாக மாறிக்கொண்டிருக்கிற காலத்தில் உறவுகள் ஒன்றோடு ஒன்று இணைவதில்லை ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் தனியாக தான் பிறந்தோம் தனியாக தான் இறக்கிறோம் அன்பு செலுத்துவதன் மூலம் நாம் தனியானவர்கள் இல்லை என்பதை இத்தனை காலம் உணர்ந்து வந்தோம் ஆனால் அந்த உணர்வு இன்று குறைந்து கொண்டிருப்பதனால் அந்த இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது தான் முதன்மை அடைந்து கூட்டாக இருக்கணுங்கிற அந்த எண்ணம் போயிடுச்சு அந்த பெற்றோர்கள் பயப்படுறாங்க நான் ஏதாவது சொன்னா என் குழந்தை ஏதாவது பண்ணிக்குமோன்னு பெற்றோர்கள் பயப்படுறோம் திகட்ட திகட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்புறம் திதிப்பு தெரியலன்னா எப்படி சார் தெரியும் ஐபோன் அலைபேசி இருக்கு மொபைல் இருக்கு அழைத்து பேச ஆள் இல்ல 75 இன்ச் டிவி இருக்கு ஆனா அதுல ஒரு நாளும் என் பையனை நான் பாக்குறது இல்ல சென்ட்ரலைஸ்டு ஏசி இருக்கு ஆனா மனம் ஒரு நாள் குளிரவே இல்லையே நடுவர் அவர்களே வாழ்க்கை வாழ பணம் தேடி சென்றவன் இன்று பணம் தேடுவது ஏக வாழ்க்கையாக மாறிவிட்ட பிறகு இப்படி சொல்லி முடிக்கிறேன் வாடி போகாத முகங்கள் தேடி செல்லாத பாதங்கள் சொத்து மட்டுமே சொந்தம் உறவு இல்லை என்றால் பரவாயில்லை என சொல்லும் கூட்டம் இனியும் வேண்டாம் இவையெல்லாம் இல்லாமல் இருந்தால் ஒருவேளை அவர்கள் சொல்வது போல உறவு வலுவடையலாம் அதுவரை உறவுகள் இனி வரும் காலத்தில் வலுவிழக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி 75வது ஆண்டு விழாவை மிகச் சிறப்பாக அமைத்த அந்த அமைப்பாளர் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்